யாரை போல யாரை போல நம்ம லேபிள் உடைச்சிக்கிறார். டெலிகினேஷ் வரவே இல்லை அங்கே அந்த ஃபீல்டில். அப்புறம் யாரோ பக்கத்துலேருந்து சொல்லியிருக்கா, யார் சொன்னதும் இல்லை, ஞாபகப்படுத்தணும்னா அப்பவும் இருக்கு அதில். ஹி இஸ் நாட் ஹாப்பி. ஓகே, நான் வந்து அதை இப்போ எப்படி பண்ண போகிறேன் இதில் அப்படின்னு அவருக்கு. ஏன்னா அவர் டிவிஜி மனசுலேயே வச்சுருந்தாரா அப்படின்னார். உடனே நான் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, அன்றைக்கி ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, இந்த சீன் எடுத்தாகணும். உடனே சரி அவனை வர சொல்லியா அப்படின்னு இதை தான் கூப்பிட்டார். ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போகிறேன் தான் அப்படின்றார். வந்த ஒன்றும் உனக்கு மிருதங்கம் தெரியுமாடான்னார். நான் பார்த்துருக்கேன் சார். பார்த்துருக்கியா மிருதங்கம் வாசிக்க தெரியுமாடான்னாரு. சார் வாசிக்க தெரிஞ்சால் நான் லைட் மியூசிக் ட்ரூப்பில் போய் ஜாயின் பண்ணி நான் சார் நடிக்க வர போகிறேன். ஆ, இவனை வச்சு நான் எப்படி இந்த ரோலை பண்ணுறது? சார் நான் ஒன்று பண்ணுறேன், லேசாக வாசிச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கோ, அதை வச்சு எதாவது சமாளிக்க முடிஞ்சால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா வேறு யாராவது பண்ணல சார் அப்படின்னேன். அந்த மிருதங்கத்தை கொண்டாடாருன்னா கொண்டு வந்தாங்க, வச்சாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச தாளத்தை தட்டினேன், இந்த டேபிளில் போடுற தாளத்தை தள்ளி தீர்மானங்கள்லாம் கொடுத்தேன். தீர்மானங்கிறது டக்கு டக்கு தள்ளு அப்படி மேலே போகிறது கை, இதெல்லாம் நான் பண்ணேன். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தார். அவர் பார்த்துட்டு சொன்னார், போகிறோம்டா இது போகிறோம், மற்றது இளையராஜா பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே இளையராஜா தான் பார்த்துட்டார். இந்த சிவகுமார் படுத்து எந்திருந்து வந்து பார்க்குற வரைக்கும் வாசித்ததெல்லாம் இளையராஜா அவருக்கு போட்டு. ஆமாம், நான் வாசிக்கிற இந்த டியூனில் வந்து மிக்ஸ் பண்ணுறார். இந்த சீனை பார்த்துட்டு யாரோ ஒருத்த இது பிரகாஷ் ஸ்டுடியோவில் ரீரிகார்டு இல்லை இது நடந்துருக்கு மியூசிக். அப்போது என்ன சொன்னால், பிரமாதமாக பண்ணியிருக்கியா, அங்கே போயின்ட்டுருக்கு, பிரசாஸ் வீடில் போய் பாரியா அப்படின்னாரு. நான் ஓடி வந்து பார்க்க வந்தேன். அப்போ தான் அவர் இளையராஜா போட்டு முடிச்சிட்டார் பாட்டை. ஓகே, கம்ப்ளீட்டாக நான் அந்த கதவுல ஜன்னல் வழியார் அப்படின்னு பார்த்தேன். அதை அவர் பார்த்துட்டார். இளையராஜா உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டார். சத்தியமாக சொன்னால் நான் போனேன், உட்கார்ந்துருந்த இளையராஜா எழுந்திருந்துட்டார். எழுந்திருந்து கையை பிடிச்சிட்டு, உங்களுக்கு மிருதங்கம் தெரியுமான்னார். எனக்கு தெரியாது சார்னு. உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். கிரேட் சார், நல்லவா அந்த நீங்கள் ரித்தம் சென்ஸ் இருக்குது உங்களுக்கு. சில இடங்கள் நல்லா அடித்து கை எடுக்கிறது, அப்புறம் திருப்பி அடிக்கிறது, அப்புறம் எடுக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் உபகாரமாக இருந்தது. இல்லைன்னா நான் கஷ்டப்பட்டுருவேன். நீங்கள் டொப்பு டொப்புன்னு அடிக்கிறதா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாராட்டினார். பார்க்குறீங்களா சார்? பார்க்குறேன் சார்னே. அப்போ இந்த சீனை போட்டு காமிச்சார். பார்த்து எனக்கு அழுகு வந்துடுச்சு. நானும் அப்படின்னு எனக்கே தெரியும்.